வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வெங்கட் லாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வெங்கட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்லேருந்து நம்ம டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பெஷல் லாக் பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உத்தரப்பிரதேஷ் தான் இது வரைக்கும் வந்ததுலேயே மட்டமான ஊருங்க. ஏன் அது மட்டமான ஊர் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் லாக் போட்டு என்னென்ன எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு அதெல்லாமே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. என் சேனலுக்கு யாரும் புதுசா வரீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து லடாக் வரைக்கும் ஒரு சோலோ டிரைவ் வந்திருக்காங்க. அப்படி வர வழியில இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கோம். இது வரைக்கும் பல மாநிலங்கள் கடந்து வந்திருக்கோம், இதுக்கு மேல இன்னும் பல மாநிலங்கள் கடந்து நம்ம வந்து லடாக் போனோங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். நம்ம உத்தரப்பிரதேஷ்குள்ள கால் எடுத்து வச்சோன்னே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆச்சுங்க. என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வீடியோல பின்னாடி பாத்திருப்பீங்க, நம்மள வந்து கூகுள் மேப் வந்து ஒரு தவறான ரூட்டை காட்டி நம்ம வந்து ஒரு பொட்டாங்காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். அதுல இருந்து வெளில வரதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு. அப்படிதாங்க நம்ம வந்து உத்தரப்பிரதேஷோட ஜேர்னி வந்து அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு மட்டமான ஆரம்பத்தை தாண்டி ரெண்டாவது நாளாச்சு நல்லா இருக்கும்னு சொல்லி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சா, ஹைவே ஃபுல்லாவே இவ்வளோ நேரவா இருந்துச்சுங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைவே இப்படி தான் இருந்துச்சு. பாதி ஹைவே பிளாக் பண்ணி அதை மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, மீதி பாதியில் தான் நம்மளை விட்டாங்க. அந்த கன்ஜஸ்டடான ஹைவேலாம் தாண்டிட்டு அடுத்து இது மாதிரி ஸ்மூத்தான ரோடுக்கு வந்தோன்னே பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே திரும்பினாலுமே வந்து மாடுங்க. அது எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள் முன்னாடி பாருங்கள் நீங்களே, இது மாதிரி மாடு அது இஷ்டத்துக்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து குதிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, லெஃப்ட்லேருந்து குதிக்குது, ரைட்லேருந்து குதிக்குது, ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே திரும்பினாலும் மாடு. ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஹைவேல போக முடியலங்க. அப்போனா எப்படி ஒரு மட்டமான டிரைவாக இருந்திருக்கும், எவ்வளோ மாடு பிரச்சனை இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாடுங்கள்லாம் என்ன மைண்ட் செட்டில் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அப்பா விட்ட ரோடரா, உனக்கு வேணும்னா நீ நிறுத்தி ஏறி பொறுமையாக போ, நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன், நவரெல்லாம் மாட்டேன் அப்படின்னு தான் உட்காந்துருக்குங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கோங்க. இந்த உத்தரப்பிரதேசில் வந்து மாடுங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால வந்து மாடு நம்ம மேலே மோதினாலும் சரி, இல்லை நம்ம போய் மாடு மேலே மோதினாலும் சரி, அடி வாங்க போகிறது என்னமோ நம்ம தாங்க. இந்த லாரிக்காரன் பின்னாடி வந்து ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தேன், சைடு கேட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த அண்ணன் சைடு கொடுக்குறாருன்னு நினச்சி ஆக்சிலேட்டர் வேகமாமக்கான பார்த்தா, பின்னாடி மாடு கொண்டு போய் பின்னாடி லைட்டாக தட்டிட்டாங்க. நல்ல வேலை மாட்டுக்கு ஒன்றும் அவளை யாரும் இதை பார்க்கல, பார்த்துருந்தாங்கன்னா கட்டி வச்சு அடிச்சிருந்துருப்பாங்க. ரைட்டு, இந்த மாடுங்களோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம யார்ட்டி அடி வாங்காமல் நம்ம பொறுமையாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தாங்க போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, 300 கிலோமீட்டர் இதே மாதிரி இந்த மாடு பிரச்சனையில் பொறுமையாக தாங்க வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தேன். இதில் இந்த பெரிய மாடுங்களை கூட மன்னிச்சு விட்டுறலாங்க, ஏன்னா பொறுமையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அக்கப்போர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளிங்கோ மாடு கண்ணுக்குட்டிங்க தான் வந்து செம்ம டென்ஷன் பண்ணிடுச்சுங்க. இந்த மாடு பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஆக்ரா சிட்டிக்குள்ளே வந்தால் அது இன்னும் மட்டமாக இருந்துச்சுங்க. அங்கே ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட், அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்னால ரோடை வந்து இங்க டைவர்ட் பண்ணி அங்க டைவர்ட் பண்ணி எங்க பார்த்தாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் போயிட்டு இருந்துச்சு. மட்டத்திலே மட்டம் மகா மட்டமா இருந்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தாஜ்மஹால் போய் பார்ப்போம் சொல்லிட்டு தாஜ்மஹால் போனா, நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 50 பேராச்சும் நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த ஆள்லாம் பாத்தீங்கன்னா வந்து, என் தம்பி நீ எனக்கு ஒரு 500 ரூபா காசு கொடு, நான் வந்து டிக்கெட் உனக்கு எடுத்து கொடுத்துறேன், நீ லைன்ல நிக்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு காசு ஏமாத்த பார்த்தாரு. அந்த ஆள் என்னத்த மறைச்சு நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூஆர் கோடு கவர்மெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அதுதான் தலைவர் மறைச்சுக்கிட்டே நின்று நம்மள்ட காசு ஆட்டைய போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல. இவங்களெல்லாம் தாண்டி தாஜ்மஹாலை சுற்றி பார்த்துட்டு பசிக்குதுன்னு போய் சாப்பிட போனால், நம்ம சாப்பிட்டது ஒன்று அவன் போட்டு கொடுத்த பில்லு ஒன்று, ஏன்டா அப்படி போட்டிருக்கேன்னு அவன்கிட்ட போய் கேட்டால், நீ டிப்ஸ் கொடுத்தியா நம்மள்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குறாங்க. அவன்கிட்ட சண்டை போட்டு பில்லை மாற்றி வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிப்போச்சு. இவ்வளோ போராட்டங்களை தாண்டி இந்த உத்தரப்பிரதேசம் விட்டு வெளில போனால் போதுண்டாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடோட வந்து கம்மி அறிவுள்ள மனிதர்கள் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, அது மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு வீடியோ கிளிப்பை காட்டுறேன், முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஏன்னு. दूर कितना भेजा, इस जुबान से दूर ना जा पाओगे. विमल बोलो जुबान कैसे. நீ முன்னாடி காட்டின விளம்பரத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் வெங்கட், ஏன் இப்படி கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மனசுல எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பான்பராக விளம்பரத்தை பாத்துட்டாங்க. இவங்க அவங்க மனசுல என்னன்னா, இந்த பான்பராக போட்டா அவங்க என்னமோ ஷாருக்கான் இல்ல அஜய் தேவகன் அக்ஷய்குமார் நினைச்சுக்கிறாங்க. அவங்க எங்க பார்த்தாலும் பான்பராக்கு கரை, அதை பான்பராக போட்டுட்டு அவங்க ஃபேஸோ இல்ல அவங்க பாடி லாங்குவேஜோ பாக்கணுமே, ஐயோ மட்டத்திலையும் மட்டும் படுமட்டமா இருந்துச்சுங்க. இந்த டிராபிக்ல மட்டும் என் வண்டியை வந்து பான்பராக்கு கரையாலேயே வாட்டர் வாஷ் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு பான்பராக கரை துப்பி வச்சிருந்தாங்க வண்டியில. அதே மாதிரி இந்த தற்கூரிங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி அங்கங்க இவனுங்க வேற இந்த போர்டை வச்சிருக்காங்க. சொல்லவா வேணும், என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு தாஜ்மஹாலை தவிர உத்தரப்பிரதேஷ் பக்கம் வேற எதுக்கும் தலை வச்சு படுத்துறாதீங்க, வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. பைக் ரைடர்ஸ்லாம் யமுனா எக்ஸ்பிரஸ் வேல வந்து ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதை விட பெஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹைதராபாத்ல இருக்க ஜவஹர்லால் நேரு அவுட்டர் ரிங் ரோடு, அதை விட பெஸ்ட் யமுனா எக்ஸ்பிரஸ் வேட பெஸ்ட் ரோடுன்னு நான் சொல்லுவேங்க. நீங்க அங்கேயே பண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஓகே மக்களே, இவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்து நம்ம லடாக் நோக்கி போயிட்டு
போட்டிருக்கோங்க. என் சேனலுக்கு புதுசாக யாரும் வரீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து லடாக் வரைக்கும் ஒரு சோலோ ட்ரை போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் வந்து என்னென்ன நடந்துச்சு, எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் வரவங்க எல்லாமே பார்த்து பத்திரமா வாங்க. என் யூடியூப் சேனலுக்கு புதுசாக நீங்கள் வரீங்கன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் அப்படியே லடாக் வரைக்கும் வாங்க.